இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிக்கும் நான் வி விஜய் அபிநந்தன். நான் நாகரத்னம் தேவதர்ஷினி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹம்பாந்தோட்டை மாவட்ட யதிவர அபிமன் விருது வழங்கும் நிகழ்வு பிரதமர் தலைமையில். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நாளை ஆரம்பம். கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முல்லைத்தீவு வட்டுவாகல் நந்திக்கடலுக்கு கண்காணிப்பு விஜயம். இதுவரை 441,976 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு அறிவிப்பு. மியான்மர் ராணுவ நிர்வாகத்திற்கு எதிராக சர்வதேச சமூகத்திடம் உதவி கோரிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான மியான்மர் தூதுவர் பதவி நீக்கம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சாசனா ரக்ஷக சபையின் யதிவர அபிமன் விருது வழங்கும் விழா இடம்பெற்றது. மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 4 வருடங்களாக சாசனா ரக்ஷக சபைக்காக செய்த சேவையை பாராட்டி மகா சங்கத்தினருக்கு இதன்போது விருது வழங்கப்பட்டது. மாவட்ட சாசனா ரக்ஷக சபை மற்றும் மாவட்ட செயலக காரியாலயம் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் இதன்போது தேரர்களுக்கு விருது வழங்கினர். இங்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றுகையில் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்காக இவர்கள் செய்த அர்ப்பணிப்பை பாராட்டுவது எமது பொறுப்பு. உண்மையில் அறநெறி பாடசாலைகளில் கல்வியை போதிக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக செய்த அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது. அறநெறி பாடசாலைகளில் கல்வி போதிக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு எவ்வித கட்டணங்களையும் அறவிடுவதில்லை. இந்த கடமைகளில் ஈடுபடும் பலர் வாரத்தில் 5 நாட்களில் பாடசாலைகளில் கடமையாற்றும் அதேவேளை விடுமுறை தினங்களில் பணிகளில் ஈடுபடுகின்றனர். நாம் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். சிறைச்சாலையை பார்த்தால் பெரும்பாலான சிறை கைதிகள் ஒருபொழுதும் அறநெறி பாடசாலைக்கு செல்லாதவர்களே உள்ளனர். அறநெறி பாடசாலை செல்லும் போது பிள்ளைகள் ஒழுக்கமுடையவர்களாகவும் மதம் மீதான நம்பிக்கை கொண்டவர்களாகவும் மாறுகின்றார்கள். இது சமுதாய ஒழுக்கத்தை உருவாக்குகின்றது என்ற நம்பிக்கையே ஒரு நாட்டை நீதியுள்ள சமூகமாக கட்டியெழுப்ப முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் டி எச் சாணக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான அஜித் ராஜபக்ஷ, உப்புல் கலம்பதி, தென்மாகாண ஆளுநர் விலி கமகி ஆகியோரும் கலந்து கொண்டனர். நோனகம வாட்டர் பார்க் நீரியல் வளப்பூங்காவை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்தார். தென்மாகாண சுற்றுச்சூழல் அமைச்சர் ருகுணு சுற்றுலா பயணியகம் அம்பலந்தோட்ட பிரதேச சபை நிதி மற்றும் வளங்களை பயன்படுத்தி 58 லட்சம் ரூபாய் செலவில் இந்த நீரியல் வளப்பூங்கா நிர்மாணிக்கப்பட்டது. அம்பலந்தோட்ட பிரதேச சபை தவிசாளர் RMP தர்ஷன சஞ்சீவவின் எண்ணக்கருவில் கதிர்காமத்திற்கு இடைநடுவே என்ற திட்டத்தின் மற்றொரு கட்டமாக இந்த நீரியல் வளப்பூங்கா நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதில் நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்களை கவரும் பல அம்சங்களும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹபராதுவ தேர்தல் தொகுதிக்கான கூட்டம் நேற்று இடம்பெற்றது. ஹபராதுவ ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. ஹபராதுவ தேர்தல் தொகுதிக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் தில்ஷான் விதானகமகே இதனை ஏற்பாடு செய்திருந்தார். அமைச்சர் ரமேஷ் பத்திரண, ராஜாங்க அமைச்சர் மோகான் பி டி சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர் நிபுணர் ரணவக்க உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் நாளை ஆரம்பமாகின்றன. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட உள்ள பரீட்சைகளுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக தாமதமாக இடம்பெறும் 2வது முக்கிய பரீட்சை இதுவாகும். நடலாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 4513 பரீட்சை நிலையங்களில் 6,22,000 பேர் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் நடத்த திட்டமிடப்பட்ட கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை கோவிட் தொற்று பரவல் காரணமாக சுமார் 3 மாத காலம் பிற்போடப்பட்டது. எவ்வாறாயினும் நாளை ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர்கள் தெரிவித்துள்ளனர்.
இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கே மகேசன் தெரிவித்துள்ளார். கடுமையான சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி பரீட்சைக்கு தோற்றுவதற்கு பரீட்சார்த்திகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். நாளைய தினம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் யாழ் மாவட்ட நிலைமைகள் தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாளைய தினம் யாழ் மாவட்டத்தில் 11,000 மேற்பட்ட பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கு பரீட்சைகளை எழுதுவதற்கான விசேட நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சங்கானை பகுதியில் மாணவர் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கான நிலையம் கோப்பாய் சிகிச்சை நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் கல்வி திணைக்களத்தாலும் சுகாதாரத்துறையினராலும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகளை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இடம்பெறும் பரீட்சைகளுக்கு பரீட்சார்த்திகள் சகலரும் நேர காலத்துடன் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தர வேண்டுமெனவும் அரசாங்க அதிபர் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முல்லைத்தீவு வட்டக்காவல் நந்திக்கடலினை நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடற்றொழில் சார் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு சுமார் 100 மில்லியன் ரூபாய்களை பயன்படுத்த முடியும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இறால் உற்பத்திகளை பெறுவது தொடர்பாகவும் நந்திக்கடலை ஆழப்படுத்துவது தொடர்பாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடயங்களை நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். இதன்போது சில தீர்மானங்களும் எடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அக்கறை பெற்று பள்ளி குடியிருப்பு லீடர் அஷ்ரப் ஜூனியர் கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முப்பெரும் விழாவில் பிரதம அதிதியாக இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி கலந்து கொண்டார். இதன்போது வித்யாரம்ப விழாவும் இடம்பெற்றது. பாடசாலைக்கு அனுமதி பெற்ற மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பாடசாலை வளாகத்தில் பசுமைத்தன்மையை பேணும் பொருட்டு மரக்கன்று நடும் நிகழ்வும் இடம்பெற்றது. இதன்போது சுதேச வைத்தியத்துறையின் வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்காற்றி வரும் இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய கிராமப்புற மைதானங்கள் மற்றும் பின்தங்கிய பாடசாலைகளின் மைதானங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் வழிகாட்டலில் மட்டக்களப்பிலும் கிராமிய விளையாட்டு அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள 5 பாடசாலைகளின் மைதானங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கண்ணங்குடா மகாவித்யாலய மைதானத்தையும் திட்ட மதிப்பீடுகளையும் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அக்கறை பெற்று முனவ்வரா ஜூனியர் கல்லூரியின் பரிசளிப்பு விழா பாராளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லாவின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. இந்த விழா கல்லூரி அதிபர் MIM உவைஸ் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கடந்த தரம் 5 புலமை பரிசிலில் சிறந்த பொறுப்பர்களை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய காங்கிரசின் தலைவருமான ALM அதாவுல்லா விருதுகளை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கல்வித்துறைசார் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் ஆலயங்களுக்கான காசோலைகள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான பிரதமரின் இணைப்பாளர் விநாயகமூர்த்தி முரளிதரனின் பங்கேற்புடன் காரைதீவில் இடம்பெற்றுள்ளது. காரைதீவு பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது ஆலயங்களுக்கான காசோலைகள் ஆலய நிர்வாக தலைவர்களிடம் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்து மத பெரியார்கள் கலாசார உத்தியோகஸ்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை 441,976 பேருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசிகளை ஏற்றும் வேலை திட்டம் இன்றும் 31வது நாளாக இடம்பெற்றது. நேற்றைய தினம் 35,343 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த பிரஜைகளுக்கான தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் பாகுட ஸ்ரீ வித்யா விஜயராமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது சுமார் 1000 பேருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. கஹத்துடுவ சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திலும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த பிரஜைகளுக்கான தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. கம்பஹா பகலையாகோட கிராம அதிகாரி பிரிவில் சுமார் 700 பேருக்கும் ராகம இகல கரகாமுன கிராம அதிகாரிகள் பிரிவில் 400 பேருக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. இதேவேளை கோவிட்-19 நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்தோரின் வீதம் 94.55 வீதமாக உயர்வடைந்துள்ளது. இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களுக்குள் சுகாதார விதிமுறைகளை பேண தவறிய 9 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நியூசிலாந்தின் பாரிய நகரமான ஆக்லாந்து நகரம் இன்று முதல் 1 வார காலத்திற்கு மூடப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் 1 மாத காலப்பகுதிக்குள் ஆக்லாந்து நகரை மூடிய 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். பிரிட்டனில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸின் புதிய வடிவத்தை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கொரோனா தடுப்பூசிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியை ஒருமுறை பெற்றுக்கொண்டால் போதுமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அவசர செயற்பாடுகளின் போது மாத்திரம் இந்த தடுப்பூசியை ஏற்றலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அனுமதி வழங்கப்பட்ட 3வது தடுப்பூசி இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 3 லட்சம் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் ஆஸ்திரேலியாவை சென்றடைந்துள்ளன. தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை ஆஸ்திரேலியாவில் விரைவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரிட்டனில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 7,434 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 5 மாத காலப்பகுதிக்குள் பிரிட்டனில் 24 மணித்தியாலங்களுக்குள் குறைவான நோயாளர்கள் இனம் காணப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் பிரேசிலில் அதிகப்படியான நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். ரம்பாவவ நாரம்மல வீதியில் கட்டுமுழுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை 7:45 அளவில் விபத்து இடம்பெற்றது. கட்டுப்பொத்த போலீசாருக்கு சொந்தமான ஜீப் முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியை செலுத்திய 40 வயதான சாரதியும் அவரது உறவினரான 65 வயதுடைய மூதாட்டி ஒருவருமே உயிரிழந்தனர். இவர்கள் வேயாங்குட பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர்களாவர். முச்சக்கர வண்டியை செலுத்திய சாரதியின் மனைவியும் 2 பிள்ளைகளும் கடுமையான காயங்களுக்கு உள்ளான நிலையில் கட்டுப்பொத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக குளியாபிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் அதிகரித்து வரும் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் அலுவலகமும் மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் இணைந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பிரதேச செயலக பிரிவில் போலீசார், பொது சுகாதார பரிசோதகர்கள், கிராம சேவை அதிகாரிகள் இணைந்து தீவிர டெங்கு பரிசோதனைகளை மேற்கொள்வதென தீர்மானித்துள்ளது. பிரதேச செயலாளர் வி வாசுதேவன் தலைமையில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போது இதுபற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காரைதீவு அரசடி பிள்ளையார் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாற்குட பவனியும் சங்காபிஷேக நிகழ்வும் இடம்பெற்றுள்ளன. காரைதீவு ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பிரதான வீதி வழியாக பாற்குடமேந்தி அரசடி பிள்ளையார் ஆலயத்தை நோக்கி சென்றனர். காரைதீவு ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ மகேஸ்வர குருக்களின் தலைமையில் 1008 சங்காபிஷேக விசேட கிரியைகளும் இடம்பெற்றதோடு பாற்குட நிகழ்வும் இடம்பெற்றது. சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய பக்தர்கள் ஆலய தரிசனத்தில் ஈடுபட்டனர். காத்தான்குடியில் மனை பொருளாதார அலகுகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் சமுர்த்தி பயனாளிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. புதிய காத்தான்குடி சமுர்த்தி வலய அலுவலக வளாகத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் யு உதய ஸ்ரீதரனின் வழிகாட்டலில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலக அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மாத்தளை, லக்கல மற்றும் வில்கமுவ ஆகிய பிரதேசங்களில் குரக்கன் செய்கை அமோக விளைச்சலை தந்திருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் அறிவித்துள்ளார்.
லக்கல மற்றும் வில்கம்புவ பிரதேசத்தில் குரக்கன், சோளம் போன்ற பயிர்கள் பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. குரக்கனுக்கான சந்தையில் உயர்ந்த விலை மற்றும் கூடுதல் கேள்வி நிலவுகின்றது. எவ்வாறாயினும் குரக்கன் அறுவடையை அடுத்து குரக்கனின் விலை குறைவடைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அறுவடைக்கு முன்னர் 500 to 550 rupees வரை இருந்த ஒரு கிலோ குரக்கனின் விலை தற்சமயம் 300 rupees காணப்படுகின்றது. இந்நிலையில் குரக்கனுக்கு உரிய விலையை பெற்றுத் தருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மடவள்ளி மதீனா தேசிய பாடசாலையின் 100th விழாவை முன்னிட்டு பாடசாலைக்கு பெருமதியான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது சுமார் 500,000 rupees பெருமதியான நிலப்பிரதி அச்சுமின் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. அக்குரணை பிரதேச சபையின் தவிசாளர் இஸ்திகார் இமாமுதீனின் வேண்டுகோளுக்கு இணங்க தொழில் அதிபர் ஒருவரினால் இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் பாடசாலையின் பழைய மாணவர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் நன்மை கருதி அரசாங்கத்தினால் நடமாடும் சேவைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக பதிவாளர் திணைக்களத்தின் மேற்பார்வையில் நடமாடும் சேவையொன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. மண்முனை தென் எருவல் பற்றி களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவில் பொதுமக்களின் நலனை கருத்திக் கொண்டு விசேட பிறப்பு இறப்பு பதிவு சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. விலங்கு உணவு சேகைக்கான வேலை திட்டம் புலனர்வை தேசிய கால்நடை வள சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தை நாடளாவிய ரீதியில் விவசாயத்துறையுடன் இணைந்ததாக முன்கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய கால்நடை வள சபைக்கு சொந்தமான சுமார் 2,100 acres பலப்பரப்பான பண்ணை புலனர்வையில் உள்ளது. அதில் 1,250 கறவை பசுகள் காணப்படுகின்றன. இவற்றுக்கு உணவு வழங்குவதற்காக 250 million rupees ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக 500 acres சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட உள்ளன. தலாப பிரதேச செயலாளர் பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட மற்றொரு குடிநீர் விநியோக திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் தலாவ நல்லமுதாவ பிரதேசத்தில் 250 குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 21 million rupees ஒதுக்கப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்தை அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன மற்றும் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் ஆகியோர் திறந்து வைத்தனர். வெலிகை போல பிரதேச சபைக்கு சொந்தமான அருகலியிலிருந்து இலுக்கும்புற வரையான வீதி காப்பட் இடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. 8 kilometers தூரமான பாதையின் அபிவிருத்திக்காக 1,600,000 rupees செலவிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் மீள குடியமர்த்த வறிய குடும்பங்களுக்காக 100 வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சுபிட்சம் தேசிய வேலை திட்டம் மற்றும் சமுர்தி வீட்டு வேலை திட்டத்தின் கீழ் இவை நிர்மாணிக்கப்படுகின்றன. மாவட்ட செயலாளர் சமன் பதுலசேன இதனை நேரில் சென்று பார்வையிட்டார். ஜனாதிபதியின் சுபிட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தின் அடிப்படையில் சமுர்தி வங்கிகளை கணனிமயப்படுத்தி மக்கள் சேவைகளை விஸ்தரிக்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட பழுகாமம் சமுர்தி வங்கி கணனிமயப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்வு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்தனின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட குகணேசபுர கிராமத்தில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புனானை காட்டுப்பகுதியில் இருந்து வரும் யானைகள் மியான்குளம் காட்டுப்பகுதியின் ஊடாக மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து சேனை பயிற்சேகையை அளிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இக்கிராமத்தில் 60 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் இவர்கள் தமது வாழ்வாதார தொழிலாக சேனை பயிற்சேகையை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. யானைகளின் அட்டகாசம் காரணமாக சேனை பயிற்சேகை அழிவடைந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிப்பதுடன் உரிய அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். தமிழ் கூத்தியல் நூல் அறிமுக விழாவும் ஆரையூர் அருளின் வில்லடிப்பாட்டு நூல் வெளியீட்டு விழாவும் இடம்பெற்றுள்ளன. கொக்கட்டிச்சோலை கலாசார மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சிவஸ்ரீ மானாகப்பொடி குருக்கள் நிகழ்வின் போது ஆசியுரை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்விமான்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விசேட அதிதிகளின் உரைகள் இடம்பெற்றதோடு வெளியீட்டு வைக்கப்பட்டுள்ள நூல்களில் தொடர்பாக மதிப்பீட்டு உரையும் இடம்பெற்றன.
மூன்று மொழிகளிலும் எழுதப்பட்ட நூல்களின் வெளியீட்டு விழா இடம்பெற்றுள்ளது. அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா சபையின் உபத்தலைவர் மௌலவி எச் உமர்தீன் எழுதிய மூன்று நூல்கள் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு பண்டார குஸ்வத்தையில் அமைந்துள்ள அரபு கல்லூரியில் இடம்பெற்றது. மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு விசேட அலங்கார பூஜை வழிபாடுகள் சுன்னாகம் மயிலணி ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் வடலியம்மன் ஆலயத்தில் நேற்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரி அம்பலுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றதை அடுத்து அம்பாள் உள்வீதி வலம் வந்து அடியார்களுக்கு அருள்பாலித்தார். விசேட பூஜை வழிபாடுகளை நா சிவசங்கர குருக்கள் தலைமையிலான சிவ சுந்தர சர்மா சிவ மனோகர சர்மா ஆகிய சிவாச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர். இதேவேளை எதிர்வரும் 15 தேதி முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பங்குனி திங்களுக்கான விசேட பூஜை வழிபாடுகள் விசேட அர்ச்சனைகள் ஆலய பிரதம குருவான சிவசங்கர குருக்களால் நடத்தி வைக்கப்படும் என ஆலய நிர்வாக சபை அறிவித்துள்ளது. செய்திகள் நிறைவில் சாராம்சம். ஹம்மத்தோட்டை மாவட்ட யதிவர அபிமன் விருது வழங்கும் நிகழ்வு பிரதமர் தலைமையில். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பம். கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முல்லைத்தீவு வட்டுவாகல் நந்திக்கடலுக்கு கண்காணிப்பு விஜயம். இதுவரை 441,976 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக தொற்று நோயல் பிரிவு அறிவிப்பு. மியான்மர் ராணுவ நிர்வாகத்திற்கு எதிராக சர்வதேச சமூகத்திடம் உதவி கோரிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான மியான்மர் தூதுவர் பதவி நீக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.